அனைத்து வழக்குகளிலும் அமலாக்கத்துறை ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும் என்றும், அனைத்து வழக்குகளிலும் அனைவருக்கும் ஒரே விதிமுறையை அமலாக்கத்துறை செயல்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இன்று காலை அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது உச்சநீதிமன்றம். அதனுடைய விரிவான தீர்ப்பு விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதில்தான் குறிப்பாக அமலாக்கத்துறை குறித்து கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறையானது அனைத்து வழக்குகளையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும், அனைத்து வழக்குகளிலும் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே விதிமுறையை வந்து செயல்படுத்த வேண்டும், சீரான செயல்பாடை அமலாக்கத்துறையானது கொண்டிருக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை வந்து உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருவரை கைது செய்யும் போது தமது வெறுப்பு விருப்புகளை வந்து செயல்படுத்த முடியாது. ஒருவரை கைது செய்வதற்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு ஆதாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு செயல்பட முடியாது. அனைத்து ஆதாரங்களையும் தீவிரமாக ஆராய்ந்த பிறகுதான் கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் அமலாக்கத்துறை மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் கண்டனங்களையும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய விதிமுறைகள் தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருந்தது. அது தொடர்பாக விரிவான உயர் நீதிபதிகள் வந்து விசாரிக்க வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் வழக்கை 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2 நீதிபதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அசோக், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.